இந்த பேட்டரிக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அப்ப வோல்டேஜ் வேணும்னு சொன்னா எப்சிலான் மைனஸ் ஐ இன்டு ஆர். பட் எனக்கு கரண்ட் தெரியாது, கரெக்டா? ஸோ பேசிக் கரண்ட் தெரிஞ்சுன்னா டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் தெரியாதவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, எப்சிலான் ஆர் பை ஆர் பிளஸ் ஆர். என்ன மேடம்? டெர்மினல் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ, அதானே சொன்னேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க டெர்மினல்ல எவ்வளோ வோல்டேஜ் வருது, புரியுதா? இது மொத்தமா சேர்த்தது பேட்டரி, இது மொத்தமா உள்ள இருக்கிறது பேட்டரி. மேடம் சூப்பர் ஐடியா மேடம், என்ன நீ அது தெரியாம இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா, பாப்பா என்ன சொல்றாங்கன்னா இங்கிலிருந்து இங்க கண்டுபிடிச்சா என்ன, யோசிச்சு பாரு, ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணா இதோட பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியல் சேமா இல்லையா, ஒயர்ல கனெக்ட் பண்ணா இதோட பொட்டன்ஷியல் இல்லை, இது லேசா இங்க வரைக்கும் வரலானே, இங்க வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு, ஒயர்ல இருக்கா இதுல இருந்து இது வரைக்கும், அப்ப சேம் தானே. ஏன்னா நீங்க இங்க டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கல, எல்லாம் ஒன்னா இல்லையா? 9 × 2 / 3 ஆன்சர் என்ன? 6. புரியுதா? 9 × 2 = 18. அப்ப தெரியுதா வோல்டேஜ் ஃபார் ஆக்சுவலா இந்த பேட்டரியோட ஒர்க் என்னன்னு பார்த்தனா, சப்போஸ் சார் கரண்டே போனா இந்த பேட்டரி எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும்? 9 வோல்ட் கொடுக்கணும். சர்க்யூட்ல கனெக்ட் பண்ற எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குது? 6 வோல்ட் கொடுக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன வோல்டேஜ் வந்து இங்க டிராப் ஆயிருது. இப்ப நம்ம என்ன பண்றது, சரியா? இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா, மேல இருக்கு பத்தியா இந்த வோல்டேஜ், இந்த வந்து நல்ல பெரிய வேல்யூ போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லோடு வந்து இந்த இடத்துல 2000 போட்டுக்கோ, சரியா? 2000 போட்டா இப்ப எவ்வளவு வோல்டேஜ் வரும்னு பாரு, எப்சிலான் ஆர் பை ஆர் பிளஸ் ஆரா. 9 × 2000 / 2000 + 1 = 2001 அப்ப நல்லா பாரு, இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 ஆயிருமா? அப்ப பார்த்தனா ஆல்மோஸ்ட் 9 வோல்ட் அங்க வந்துருமா வராதா? அதுக்காக கம்பெனிக்காரங்கள்ட்ட போயிட்டு அண்ணே உங்க பேட்டரி வாங்கினேன் சர்க்கியூட்ல போட்டேன் 9 வோல்ட் கொடுக்கணும், அது எவ்வளவு வோல்ட் கொடுக்குது? 6 வோல்ட் தான் கொடுக்குது. அப்படின்னா அவன் தம்பி லோட வந்து கூட்டிக்கோயா அப்படின்னு சொன்ன லாஜிக்கா? அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பத்தியா, அது கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க, புரியுதா? இல்லைன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆமா அது வந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ மேக்சிமம் கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க, புரியுதா? அது என்ன, அவங்க தானே பேட்டரி உருவாக்குறாங்க, அவங்க தானே உள்ள இருக்க எலக்ட்ரோட்ஸ் உள்ள போல போறான். ஒரு பேட்டரி எடுத்து ஓபன் பண்ணி பாத்துக்கோ, சரியா? யா, இப்ப நான் பேட்டரிக்குள்ள சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் உள்ள வண்ணி இருக்குன்னு? அதுதானே இப்ப போனதுல இங்க பாரு, இது மொத்தமா பேட்டரின்னு சொன்னேன்னா இல்லையா? அவன் என்ன சொல்றேன்னா, 1 ஓம் வந்து பேட்டரியோட தானே கேட்டான். ஆமான்னு, அது ஏன் வெளியே இருக்கு, உள்ள வச்ச எப்படிமா உனக்கு தெரியும்? ஏன் உள்ளே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்க, உள்ள மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லி தான் லெக்சர் ஆரம்பிச்சேன். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த அறிவு எங்கிருந்து கர்த்தாரே ஆண்டவா? அப்ப அவங்க என்ன, அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆக்சுவலி இப்ப 9 வோல்ட் பேட்டரியில மெஷர் பண்ற பார்த்தோன்னா 9 வோல்ட்டோட கொஞ்சம் அதிகமா 9.02 வோல்ட் வரைக்கும் இனிஷியலா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் நீ சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும், 9 வோல்ட் உனக்கு கிடைக்கும், புரியுதா? இது தெரியறதுனால தான் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணனும். அவங்க மிஸ்டேக் இல்லைன்னு அவன் தான் சொல்றான் 9 வோல்ட் தரேன்ட்டு, நான் தான் 9 வோல்ட் தரேன்னு சொல்றாங்க. இப்ப நீ நல்லா பார்த்தனா வச்சுக்கோ, இது நான் ஒன்றை வந்து ஒரு 20 ரூபாய் கேட்டிருப்பேன், இருந்தாலும் பிராபேன்னு முள்ளிக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க, சரியா? பெட்ரோல், ஆயில், இது நெய்,
இதெல்லாம் வந்து கிராமில் கொடுக்காம மில்லி லிட்டரில் கொடுப்பாங்க. முகேஷ் கால் அப்படியே சிக்கிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. ஆமாம், இது அங்கே சொல்லியிருக்காங்க. பெட்ரோல், கெரோசின் இது எல்லாமே பார்த்தனா மில்லி லிட்டரில் கொடுப்பாங்க, கேஜியில் கொடுக்காம. இது வந்து நான் ஆல்ரெடி 10 தடவை நடத்தியிருப்பேன். சரியா, எதுக்காக நீ யோசிச்சு பாரு. அவங்க வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோகிராம் ஆயில் கொடுக்கலாமா இல்லையா? ஏன் அப்படி கொடுக்கணும்? அருமையான ஒரு கேள்வி. ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன் இப்படி பண்றாங்க? உன்னை ஏமாத்த ட்ரை பண்றானா? அவனுக்கு எதாவது லாபம் கிடைக்குதா? நீ எப்பயாச்சும் இந்த கடைக்கு போயிட்டு, சரியா, உன்ட்ட சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு ரூபாய் சாக்லேட் கொடுப்பாங்க? எத்தனை பேர் வாங்கியிருக்க அந்த மாதிரி? எல்லாரும் சின்ன வயசு இல்ல, இப்ப கொடுத்தாலும் ஏன் ஓகே? அதே ஓகே, அதே அந்த கவுண்டர்ல லேடி இருந்தாங்கன்னா பபுள் கம் கொடுத்தா வாங்கி நீ என்ன பண்ணுவ? பொருள் வச்சு சம்பாரிச்சது தண்ணி. இப்ப சாக்லேட் ஒரு கமிஷன் இருக்கும், பார்த்தனா ஒரு 100 பேக்கெட் 100 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோயே, தனியா நீ வாங்குறப்ப 100 ரூபா, ஆனா அவங்க பார்த்தனா 80 ரூபாய்க்கே வாங்கியிருப்பாங்க. அப்ப ஒரு சாக்லேட் எடுத்தாங்கன்னா உனக்கு 20 பைசா லாபம், கரெக்டா இல்லையா? ஒரு சாக்லேட் 20 பைசா, அப்ப 10 சாக்லேட் எடுத்தாங்கன்னா 2 ரூபீஸ், மொத்தத்துக்கு 100 சாக்லேட் எடுத்தாங்கன்னா 20 ரூபா லாபம். என்னடா IIT போவேன், 100 சாக்லேட் எடுத்தா லாபம் 200 ரூபா, மொத்த சாக்லேட் சொல்லுது. நம்பி 1 ரூபாய்க்கு தானே வித்தா, எப்படி 200 ரூபா சேருது? அது வந்து ஒரு ஏமாத்துறாங்களா இல்லையா? அப்ப இது சாக்லேட் கொடுத்தாங்கன்னா சரியா, எனக்கு சாக்லேட் வந்து காசே கொடுன்னு சொல்லிடு. எனக்கு அந்த பிசினஸ்ல வரணும்னு ஆசை இல்லை. அதுக்காக தான் மெயினா என்ன பண்ணாரு, இந்த 199 இந்த மாதிரி டிரெஸ் எல்லாமே இருக்கட்டும், 199 199 599. ஏன்னா சோம்பேறியா இருக்கும் சொல்றதுக்கு சோம்பேறியா இருக்கும் இவனுக்கு இப்பதான் தெரியுது. சைக்காலஜி. பில்லு கவுண்டர்ல இருக்கும் பத்தி, அதுக்கு பக்கத்துல வேணும்னு அப்பதான் சாக்லேட். ஏன்னா பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, தனியா குடுக்கறது தனியா வச்சிருப்பாங்க. சார், வி டோன்ட் ஹேவ் எனி சேஞ்ச் சார், வுட் யூ லைக் டு அக்செப்ட் திஸ்? இல்ல அட்டே இல்ல, நம்ம போற அப்படியே போயிடுவோம். அப்படியே பேசி பயந்து ஒரு வாரம் சொல்லிட்டு அப்படியே குடுத்து போயிடுவாங்க. லாபம் தானே அவங்களுக்கு. சி, இதே மாதிரி யோசிச்சு பாரு. சரியா, இப்ப நீ யோசிச்சு பாரு, நீ ஆக்சுவலா பெட்ரோல் போய் 1 லிட்டர் வாங்குற பத்தியா, 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு அது வந்து நீ மெஷர் பண்ணுறன்னு வச்சுக்கோ, ஏன் அது வெறும் 800 கிராம் தான் இருக்கும். டென்சிட்டி கம்மி, சரியா? அதான் ரீசன், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்க போகுது? வெறும் 800 கிராமு. அப்போ 800 கிராமு இது வரைக்கும் யாராச்சும் அரசியல்வாதி போராட்டி பார்த்துருக்கியா? 800 கிராம் பெட்ரோலோட விலையே வந்து 150 ரூபா. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவுக்கு எரிவு இருக்காது, அது வேற விஷயம். சரியா, அப்ப யோசிச்சு நம்ம 1 லிட்டர்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறது, ஆக்சுவலா அது கிலோ கணக்குல எவ்வளவு இருக்குது? 800 கிராம் தான் இருக்கு. இப்ப நீ பேசிக்கலி என்ன அசியூம் பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நாளா, 1 லிட்டர்னா 1 கிலோ, அதானே ஹியூமனோட சைக்காலஜியே. அப்ப நல்லா பார்த்தனா எதோட டென்சிட்டில அதிகமோ அது எல்லா பொருளையும் கிலோ கணக்குல விற்பாங்க. சோப் பார்த்தன்னு வச்சுக்கோயே,
சோப்புக்கு பின்னாடி